ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சிக்கன் சால்னா செஞ்சுருப்போம், எம்டி சால்னா செஞ்சுருப்போம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டொமேட்டோ சால்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் போல் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் மல்லி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா சிவக்க வறுத்ததுக்கப்புறம் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் எல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து வறுத்ததுக்கப்புறம் 1 பல்லாரி, 1 தக்காளி பழம், 6 பல் பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சி எல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம். தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கி மசிகிற அளவுக்கு வதக்கி கொடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. திருவி எடுத்த தேங்காய் துருவலை 1 கையளவு எடுத்து சேர்த்துக்கலாம். தேங்காய் கூட 1 ஸ்பூன் கசகசாவும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி சால்னா செய்கிறதுக்காக பேன் எடுத்து வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயிலில் 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு எல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். நீலவாக்கில் கட் பண்ண 1 பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு 3 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம். கூடவே புதினாலையும் கொஞ்சமாக மல்லியிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். மல்லியிலையும் புதினாலையும் இந்த வெங்காயத்தை கூட சேர்த்து நம்ம வதக்கும் போது சால்னாவோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ இது கூட சால்னாக்கு நல்லா கலர் கிடைக்கிறதுக்காக ஆயில்லையே 2 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து வதக்கிக்கலாம். மசாலா பொடியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 தக்காளி பழத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு குழஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி கூட அரைச்ச பேஸ்ட்டை கொஞ்சம் நல்லாவே கலந்து கொடுத்துக்கலாம். எண்ணெய் கசிஞ்சத பிறகு சால்னாக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ சால்னாக்கு தேவையான தண்ணி சேர்த்து தக்காளி சால்னாக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் சால்னா நல்லா கொதிக்கட்டும். இந்த தக்காளி சால்னாவை இட்லி, தோசை, சப்பாத்தி, புரோட்டா, இடியாப்பம் எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். சால்னா நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.